வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வங்கியில் இருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, இதுக்கு தமிழ் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து வேலையும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முழுக்க முழுக்க நிரந்தர ஜாப்னு கூட சொல்லியிருக்காங்க. அது வேகன்சி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 800+ வேகன்சி கிட்டே இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கா மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலருந்தால் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் எப்போ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 17 தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு 10 வந்து மார்ச் 26 இல்லைனா 27 அதுக்குள்ளே நடக்கும். அதுமாதிரி மெயின் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 மேலே நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே அவங்க ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, rbi.org.in. இதில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேகன்சியை ஸ்டேட் வைஸாக கேட்டகரி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டாக இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் நமக்கு 20-28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்கள எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 ரிலாக்ஸேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு வந்து 10, 13, 15 சொல்லிட்டு கேட்டகரி வைஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் எனி டிசிப்ளினரி எடுத்து படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அதில் மினிமம் மார்க் வந்து 50% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு தமிழ் வந்து மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊர் சொந்த ஊர் எதுவோ அதுக்கான லோக்கல் லாங்குவேஜையும் நீங்கள் மஸ்ட்டாக வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். பே ஸ்கேல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு 20,000-45,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அதேமாரி தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸாம் எழுதுறவங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எங்கள் சென்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர். அதேமாதிரி மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், இந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ அந்த இடத்த அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் வந்து 50 ரூபீஸும், அதை தவிர்த்து இருக்கிற எல்லாருமே வந்து 450 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக வந்து அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.